கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். எல்லோருக்கும் 2025 ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் 2025 ஆண்டு என்ன மாதிரி பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்குன்னு பார்க்குற போது இந்த வருஷத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் பயிற்சி ஆகிறாங்க. இந்த 4 கிரகங்களுடைய பயிற்சி நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே மாற்றங்களை செய்கிறதுக்காக இருக்குது. இந்த வருஷத்தில் முதல் பயிற்சியாக நம்ம பார்க்குறது திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பயிற்சி. சனி பகவான் பார்த்திங்கன்னா இந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி அவர் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு போகிறார். அடுத்தபடியாக இந்த வருஷம் ரொம்ப முக்கியமான பயிற்சி குரு பகவானுடைய பயிற்சி. அவர் பார்த்திங்கன்னா 2025 மே மாதம் 14ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 12ல் இருந்தார். அவர் உங்கள் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கிட்டத்தட்ட அவர் அங்கே ஓராண்டுகள் இருப்பார். இந்த குரு பயிற்சியான ஒரு 4 நாட்கள்லேயே ராகு கேது பகவானுடைய பயிற்சி இருக்குது. இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 10ல் இருந்த ராகு பகவான் 9ஆம் இடத்துக்கு வர்றார். 4ஆம் இடத்துல இருந்த கேது 3ஆம் இடத்துக்கு வர்றார். இந்த 4 கிரகங்களுடைய பயிற்சி எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே மாற்றங்களை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே இந்த கிரக பயிற்சி இந்த 2025 மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை செய்ய இருக்கிறாங்க இதுதான் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது முதல்ல சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9 கூடியவர் 10ல் இருக்கார். 10ஆம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். பெரிய லெவலில் இதுவரைக்கும் உங்களுக்கு புகழ் அந்தஸ்து இல்லைனால் கூட இனி வரும் காலங்களில் கிரேடு கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வெறும் கிரேடு கூடி எங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்லை, எங்களுடைய பண வசதி, பொருளாதார வசதி எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது. அதுவும் உங்களுக்கு ஏற்றமாகவே இருக்கும். குறிப்பாக இங்கே 10ல் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்வையிடுவார். மிதுன ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்னாலே இன்வெஸ்ட்மெண்ட்டு. வாய்ப்பு இருந்தால் நீங்கள் எதிலையாவது இந்த காலகட்டங்களில் முதலீடு பண்ணுங்கள். 2025 இந்த முதலீடு உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பெருகுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா சனி பகவான் மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். 4ஆம் இடம் அப்படின்னாலே அசையும் அசையா சொத்துக்கள் இதை சொல்லுவது. ஆக சொந்தமாக இடம் வாங்குவதற்கு, வீடு வாங்குவதற்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு, அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்களை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இதெல்லாம் வாங்குவதற்கான வசதி வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்கான்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அதற்கான சூழ்நிலைகளும் உங்கள் லைஃப்பில் உருவாகும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை சனி பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். அது மட்டும் இல்லை, நான் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்களுக்கு நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அல்லது மேலே படிப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு. கடந்த காலங்களில் நான் இது வரைக்கும் பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், இதெல்லாம் எனக்கு வருமா, கிடைக்குமா, ஆப்பர்ச்சுனிட்டி உண்டா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் 2025 மார்ச்சுக்கு அப்புறம் வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா இருக்குது. ஆக உங்கள் வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். எல்லாமே 2025 மார்ச்சுக்கு அப்புறம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு உருவாகும். சனி பகவான் இந்த காலகட்டங்களில் 2025 மார்ச்சுக்கு அப்புறம் நீங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கேன், நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. நான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கேன், எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கும் நல்லா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகள் யாரெல்லாம் இருக்கீங்களோ அக்ரிகல்ச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு விவசாயத்தால் ஓரளவுக்கு லாபம் இருக்குது. கடந்த காலங்களில் நஷ்டம் ஏற்பட்டால் கூட இந்த காலகட்டங்களில் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. குறிப்பாக இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 4ஆம் இடத்துல இந்த சனி பகவானுடைய பார்வை 2025 மார்ச்சுக்கு அப்புறம் நீங்கள் அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுலேயும் 4ஆம் இடத்துல சனி பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் வாழ்க்கையில் நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் சரி, எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி, சுயதொழில் பண்ணாலும் சரி, அதில் உங்களுக்கு ஒரு திருப்தி ரொம்ப முக்கியம். எல்லாவற்றிலையுமே நமக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும், திருப்தியற்ற மனநிலை இருக்கும். அது மாதிரி சூழ்நிலைகள் உங்கள் லைஃப்பில் வரும். அதெல்லாம் நீங்கள் மாற்றணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. குறிப்பாக இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் நான் தோட்டம் வாங்கணும்னு நினச்சேன், விவசாயம் பண்ணணும்னு நினச்சேன், எஸ்டேட் வாங்கணும்னு நினச்சேன், மூவபிள் ப்ராப்பர்ட்டி என்னெல்லாம் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இந்த நினைப்புகள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் எஜுகேஷனில் இருக்கீங்களோ உங்களுடைய அண்டர் எஜுகேஷனில் கவனம் செலுத்துங்க மார்ச்சுக்கு அப்புறம். அதே சமயத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இந்த காலகட்டங்களில் நீங்கள் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு காதல் விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு புதுசாக லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இந்த வருஷம் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வருஷத்தில் நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன், எனக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, பாசிபிலிட்டிஸ் இருக்காங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஆல்ரெடி நான் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் நான் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணுறேன், எனக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு 2025 மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். இந்த காலங்களில் யாரெல்லாம் உங்களுக்கு லைஃப்பில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படும், இந்த காலகட்டங்கள் 2025 மே மாதத்துக்கு அப்புறம் இருக்குது. நான் முதலே சொன்ன மாதிரி ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் ஏதாவது அதர் ஸ்டேட் போகணும், அதர் கண்ட்ரி போகணும், அல்லது அப்ராடு போகணுங்கிறவங்க தாராளமாக முயற்சி பண்ணலாம். குறிப்பாக 2025 மே மாதத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுங்கள். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அண்ட் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ், இது அத்தனைக்குமே பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 2025 மே மாதத்துக்கு அப்புறம் குறிப்பாக இந்த மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய ராசியிலே குரு பகவான் வருவார். கடந்த காலங்களில் யாரெல்லாம் குழந்தைகளுக்காக பெரிய லெவலில் செலவு பண்ணிங்களோ இந்த காலங்கள் அந்த நிலைமைகள் மாறி உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், நன்மைகள் நிறைய இருக்குது. உங்களுடைய குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக 2025 மே மாதத்துக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ டெஃபினட்டாக உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் உருவாகும். நான் குழந்தைக்காக ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம், இது வரைக்கும் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தும் எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகலை, எந்த பரிகாரம் பண்ணி எங்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் 2025 மேக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் நன்மை அத்தனையும் உண்டு. ரொம்ப நாளாக உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டே இருக்குது, இது வரைக்கும் அதுக்கான வாய்ப்புகளே இல்லை, கண்ணு கெட்ட வரைக்கும் தெரியலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. இது அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் நான் கலைத்துறையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களும் உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும், பெரிய லெவலில் உங்களுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் லாபம் உண்டு. இந்த காலங்களில் நான் ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது பண்ணலாமா, ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, ட்ரேடிங் பண்ணலாமா நினைக்கிறவங்களுக்கு நார்மலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. 2025 மேக்கு அப்புறம் எதிர்பாராத டூர் இருக்குது, அல்லது ட்ராவல் இருக்குது, இது அத்தனையுமே உங்கள் வாழ்க்கையில் நிறையா இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் என்பது பெரிய லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் மிகவும் உங்களுடைய மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையுமே 2025 மே மாதத்துக்கு அப்புறம் இருக்குது. ஒரு பக்கம் காதல் சக்ஸஸ்ஃபுல்லாகும், இன்னொரு பக்கம் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக 2025 மே மாதத்துக்கு அப்புறம் திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாம் சொன்னீங்க, எங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குங்கிறத சொல்லலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் பரவாயில்லை. பட் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கெரியரில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் ஆயிடலாம், அல்லது விஆர்எஸில் வர்றவங்க விஆர்எஸில் வரலாம். அது இல்லாதவங்க உங்களுடைய ப்ரொஃபஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது இந்த வருஷம் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் எந்த கிரகமுமே பார்க்கலை. அதிலே ராகு பகவான் உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு 2025 மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் வருவார். ஆக குருவும் உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்வையிடுவார். இதெல்லாமே உங்களுக்கு ப்ரொஃபஷனில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த காலங்களில் பெரிய லெவலில் எனக்கு ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் வரல, இன்சென்டிவ் வரல அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. கிடைச்ச வேலையை முதல்ல தக்க வைப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் இறங்குங்க. எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலையில் கிடைக்கலைங்கிறது வேண்டாம், கிடைச்சதை நீங்கள் நல்லா விதமாக பயன்படுத்துங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுலேயும் 2025 மே மாதத்துக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்கோ கடன் குறையும். நோய் இருந்தாலும் நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் 2025 மே மாதத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் சிறுதொழில் சுயதொழில் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ட்ரேடிங் பண்ணுறீங்க, உங்களுக்கு உங்களுடைய துறைகளில் நல்லதொரு லாபம் வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. அது மட்டும் இல்லை, கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் கான்ட்ராக்ட் தொழில் பண்ணுறவங்க ரொம்ப நல்லா இருக்குது. 2025 மே மாதத்துக்கு அப்புறம் எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையுமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆக மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் இந்த வருஷம் முழுவதுமே எங்கெல்லாம் நவகிரகத்தில் சனி பகவான் இருக்காரோ அவரை கும்பிட்டுவாங்க. சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு, குறிப்பாக நந்திகேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள். பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை கும்பிடுங்க. குறிப்பாக நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். உங்களுடைய ஜாப் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.